இஸ்லாம் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம், திருக்குறள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதம் தான், அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிப்பாக அவங்க சுயமாக இந்த மார்க்கத்தை சொல்லவில்லை என்றெல்லாம் நம்ம சிந்திச்சு ஏற்கலாம். சிந்தித்து ஏற்காத காரணத்தினால்தான் மார்க்கத்தில் நம்மகிட்டயே பல நேரங்களில் உறுதி இருக்க மாட்டேங்குது. அல்லாஹ் எதையெல்லாம் சொல்றானோ அதையெல்லாம் நம்ம செய்யாம இருக்கிறோம், அல்லாஹ் எதையெல்லாம் தகுந்திருக்க சொல்றானோ அதையெல்லாம் சர்வசாதாரணமா செய்யறோம். முஸ்லீம்கள் பேர்ல வட்டி வாங்குறதுக்கு, வரட்சணை வாங்குவதற்கு, சில பேர் திருடுவதற்கு, பொய் சொல்வதற்கு, லஞ்சம் வாங்குவதற்கு, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீர்கள். இஸ்லாம் வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கம், இந்த மார்க்கம் வந்து இறை மார்க்கம், மறுமைன்னு ஒரு நிச்சயமா இருக்குது, அல்லாஹ் ஒருத்தர் கண்காட்சி இருக்கிறார், இது எல்லாருமே இல்லை. சிலர்கிட்ட இந்த நம்பிக்கை இருந்தாலும் பெரும்பாலும் நம்மள பரம்பரை பரம்பரையே முஸ்லீம், முஸ்லீம் பேர் வச்சிருக்கிறோம்ல, பேர் வச்சிருக்கிறனால முஸ்லீம். பள்ளிவாசல் இருக்கிறது, மதரசா இருக்கிறது, நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் முஸ்லீம்கள் என்பதை நம்மளை சொல்லிக் கொண்டிருக்கிறது, அதனால முஸ்லீமா இருக்கிறத தவிர இந்த இஸ்லாம் தான் இறை மார்க்கம் என்பதற்கு நம்ம சிந்திச்சு ஏற்றமானு கேட்ட அப்படி இல்லை. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வந்து வேற மதங்களை மாதிரி நாலு மதத்தில் ஒரு மதமா இருக்கல, இந்த மார்க்கம் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம், இதை மட்டும்தான் கடவுள் ஏற்றுக்கொள்வார், இதை தவிர வேற எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிற அளவுக்கு இஸ்லாம் வந்து உலக மக்களுக்கெல்லாம் ஒரு சவால் விடுது. இன்ன தீன இன்னல்லாஹி இஸ்லாம், இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது இஸ்லாம் தான். மமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபல யுக்பல் மின்ஹு, இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை ஒவ்வொரு பின்பற்றுவாரேயானால் அது அவர்களிடம் ஏற்கப்படாது அப்படின்னு அல்லாஹ் செய்யலாம். இறைவன்கிட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் அப்படிங்கலாம். இஸ்லாம் மட்டும்தான் சும்மா சொல்ல, இஸ்லாம் மட்டும்தான் இறை மார்க்கம் என்பதற்கு ஆதாரமாக திருமறை குர்ஆன் என்ற ஒரு வேதத்தை அந்த சாட்சியா வைக்கலாம். நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சாட்சியா வைக்கலாம். திருக்குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற அறிவுரைகள், திருக்குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற போதனைகள், திருக்குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற விஞ்ஞான உண்மைகள், குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், இதெல்லாம் கண்டிப்பாக முகமது என்ற ஒரு மனிதர் சுயமா சொல்லியிருக்க முடியாது. அவர் எத்தனையோ விஷயங்களை மக்களுக்கு சொன்னார்கள், அதெல்லாம் இந்த அளவுக்கு உலகத்தில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதராக இருந்தவர் சொல்ல முடியுமா என்று சிந்தித்தால் நம்ம வந்து இருக்கிற மார்க்கம் இதுதான் இறை மார்க்கம், இதுதான் இறை வேதம், இறை தூதர் உண்மையில் அவங்க இறை தூதர் தான் என்று நம்மளால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் திருமறை குர்ஆன் வந்து பல விஷயங்களை உலக மக்களுக்கு வைக்கிறது. குர்ஆன்ல உள்ள நபியல்லாஹ் சொன்ன எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாம் தான் இறை மார்க்கம் என்பது நிரூபணமாகும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமே என்றால் நபியல்லாஹ் எதுக்காக சொல்லணும் என்றால், நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பெரிய ஆராய்ச்சியாளரோ, பெரிய சட்டங்களை படித்த கலைத்து பிடித்த ஒரு மாமேதையோ, அவங்க பெரிய விஞ்ஞானியோ அப்படிலாம் இல்லை. அவர்கள் ஆரம்பித்துக் கொண்டிருந்தார்கள், சிறு பிராயத்தில் ஆரம்பித்துக் கொண்டிருந்தார்கள். கல்வி அவங்களுக்கு என்னென்ன தெரியாது, அவங்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அவங்க பெரிய வயது அடுத்த பிறகு வியாபாரம் செய்தார்கள். அனாதையாகத்தான் அவங்க வளர்ந்தார்கள். சிறிய வயசுலேயே தன்னுடைய தாய் தகப்பனாக இறந்துவிட்டு அனாதையாகத்தான் இருந்தார்கள். அனாதையாக வாழ்ந்த ஒரு மனிதர், ஆரம்பித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர், ஒரு 1400 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதர், அவர் ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால் அவர் காலத்தில் உள்ள விஷயங்களை சொல்லலாமே தவிர இப்ப உள்ள விஷயங்களை சொல்ல முடியுமா? இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய எதை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அவங்க அன்றைய ஒரு மனிதராக, சாதாரண மனிதராக இருந்திருப்பார்கள். ஆனால் இறைவன் தந்த அவங்களுக்கு இந்த மெசேஜ் வரல, அவங்க சொல்ல பொய் அப்படின்னு இருக்குமே. ஆனால் புகழுக்காக சொன்னாரு, பதவிக்காக சொன்னாரு, பணத்துக்காக சொன்னாருன்னு அது உண்மையாக இருக்குமே. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க காலத்தில் உள்ள விஷயங்களை தான் சொல்ல முடியும். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் உள்ள மக்களுக்கு அவரே சொன்னார்கள். இந்த மார்க்கத்தை பின்னாடி வரக்கூடிய மக்களை இருக்கக்கூடிய அளவுக்கு கருமுறையை பற்றி பேசினார்கள். கருமுறையை பற்றி அன்னைக்கு ஆராய்ச்சியில
பெரிய அளவு படிக்கிற ஆராய்ச்சி பண்ணல, கரும்பு ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு மனுஷன் வளர்ச்சி அடைகிற கரும்புரை பத்தி பேசுகிறார்கள். இந்த நூற்றாண்டுல விஞ்ஞானிகள் எப்படி சொல்கிறார்களோ அதே மாதிரி கருவறை பற்றி நபிகள் நாயகத்துக்கு வழங்கப்பட்ட புகழ் சொல்கிறது. மலைகளை பற்றி பேசுகிறார்கள், அந்த அதே மாதிரி கடலை பற்றி பேசுகிறார்கள். வானத்தில் உள்ள அந்த கோள்கள் எல்லாம் எப்படி நீந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி பேசுகிறார்கள். பூமி உண்டை என்று பேசுகிறார்கள், தாவரங்களை பற்றி பேசுகிறார்கள், நதிகளை பற்றி பேசுகிறார்கள். இப்படி நபிகள் நாயகம் சொல்லலாம் அப்படி சொன்னோம். அவங்களுக்கு வழங்கப்பட்ட திருக்குறளும் திருக்குறள் அல்லாத இன்னொரு வகையில் அவங்களுக்கு வந்த இறைச்செய்தி ஹதீஸும் இன்றைய கால விஞ்ஞானிகள் பார்த்து வியக்கிற அளவுக்கு இன்றைக்கு உள்ள ஒரு விஞ்ஞானி எப்படி பேசுவாரோ அப்படி நபிகள் நாயகம் பேசியிருக்கிறார்கள் என்றால் அவங்க ஒரு மனிதரா இறைவனுடைய தூதரா மனிதராகத்தான் இருந்தார்கள். ஆனால் இறை செய்தி வராத ஒரு மனிதராக இருக்கிறேன் மெசேஜ் வந்து கொண்டிருந்தது அப்படிங்கறத இந்த விஷயங்களை எல்லாம் சிந்திக்கக்கூடியவர்கள், நவீன விஞ்ஞானங்களை எல்லாம் திருக்குறள் சொல்லுது என்பதை சிந்திக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா உணர முடியும். அதே மாதிரி திருக்குறள் எத்தனை வரலாறுகளை சொல்லுது, இந்த வரலாறுகளை ஏதாவது புரியா பின்னாடி நடக்கிறது சொல்ல முடியாது. அதுவும் ஒரு கடவுளுடைய தூதராக இருந்தால் தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் சாமியார் மாதிரி அப்படிதான் அவங்க மக்களுக்கு நடித்துக் கொள்ள இருக்கிற தெளிவா மக்களை டிக்ளேர் பண்ணார்கள். பின்னாடி உள்ள விஷயங்களை முன்னாடி சொன்னாலும் கூட எனக்கு மறைவாளியாக இருக்கிறார் நவீன என மக்களுக்கு சொல்லு மறைவான விஷயம் எனக்கு தெரியாது, மறைவான எதுவும் எனக்கு தெரியாது, தெரியாததால்தான் எனக்கு நிறைய தீங்குகள் ஏறுது அப்படின்னு சொல்லுங்களா. உகது பொருளை அடிச்சீங்க, தாய்மொழிகளை வரட்டு விட்டீங்க, இதெல்லாம் எனக்கு நடக்கும் தெரிஞ்சா இதையெல்லாம் சந்திச்சிருப்பா, சில போர்கள் தோல்வி கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா அந்த போர்க்களங்களை சந்திச்சிருப்பா, சில இடங்கள் அடிபோதை கிடைக்கும் அந்த இடத்துல போயிருப்பா. அப்ப எனக்கு துன்பங்கள் நிகழ்வதில் இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா எனக்கு நாளைக்கு நடக்கிறது தெரியாது, எனக்கு நடக்கிறது தெரியாது, உங்களுக்கு நடக்கிறது நான் சொல்லுவேன். மறைவான விஷயம் எனக்கு இல்லை இப்படின்னு டிக்ளேர் பண்ண ஒரே தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். எல்லா ஆன்மீக தலைவர்களும் தங்களுக்கு தெய்வீக சக்தி இருப்பதாக சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் எனக்கு மறைவான ஞானம் கிடையாது, என்னிடத்தில் அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் இருக்கிறது என்று நான் சொல்ல கிடையாது அப்படின்னாங்க. மறைவான ஞானம் இல்லைன்னு டிக்ளேர் பண்ண ஊராக அவங்க வந்து பின்னாடி நடக்கிற பல விஷயங்களை சொல்கிறார்கள் என்றால் அது அவங்க சூழல, அவங்களுக்கு அந்த சக்தி கிடையாது. அவங்களுக்கு நடக்கிற விஷயம் தெரியல, அவங்க மனைவியை பத்தி அவங்க சொல்லப்படுது என்ன நடந்துச்சுன்னு போறாங்க. சில சாமியார்கள் மதகுருமார்கள் ஏமாற்றுவாங்கல்ல, மூணாவது ஒரு கண் இருக்குண்டு அப்படி எல்லாம் அந்த கண்ணை கொண்டு தான் செய்யல நபிகள் நாயகம் கண்டுபிடிக்கல. எத்தனையோ தோழர்கள் வந்து அவங்களுக்கு துன்பங்கள் நிறந்தது அதெல்லாம் அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியல. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை இறை தூதர் என்று நிரூபிப்பதற்காக வேண்டி அல்ல அவங்கள்ட்ட சில அற்புதங்களை ஏற்படுத்தலாம். அவங்களுக்கு வழங்கப்பட்ட குரானே ஒரு அற்புதமாக கொடுக்கலாம். அவங்க மூலமாக சில மெசேஜ்களை அல்ல உலகத்து வைக்கலாம். அதெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க கண்டிப்பா அல்லாவுடைய தூதரமா அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்கும்போது விளங்கும். வரலாறு பின்னாடி உள்ளதை சொல்ற மாதிரி முன்னாடி உள்ள வரலாறுகளை தான் சொல்றாங்க. நூ நபி காலத்தில் உலகத்தில் முதல் மனிதர் ஆதமுக்கு பிறகு சொல்லப்பட்ட ஒரு இறை தூதர் குரான் நூ நபி. நூ நபி காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன வெள்ளப்பெருக்குகளை பற்றி என்ன நபிகள் அறிந்துகிறார்கள். மூசா நபி காலத்தில் வாழ்ந்த ஃபிரௌனை பற்றி பேசுகிறார்கள், அவருடைய மரணத்தை பற்றி பேசுகிறார்கள். ஈசா நபி காலத்தில் நடைபெற்ற இப்ராஹிம் நபி காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில சொல்கிறார்கள். அப்ப இதெல்லாம் ஒரு மனிதராக இருந்து இதெல்லாம் கற்பனை கட்டி சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய வரலாறு புரியா இருக்கிறேன். அந்த வரலாறுகளை இவரை ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தார்கள், ஒரு வரலாறு புரியல. அவங்க ஒவ்வொரு இறைக்குவருடைய சமுதாயத்துடைய வரலாறு சொல்கிறார்கள், குரானிலே புரியதை என்று சொல்லப்பட்டு சொல்கிறார்கள். அனைத்து வரலாறுகளும் ஆதாரங்களோடு உள்ள வரலாறா இருக்கு. எந்த வரலாறு பேசினாலும் அதுல புறம் கிடையாது, அதுல பொய் கிடையாது என்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா இறைக்குவர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற முடியும். ஆனா இதெல்லாம் அவங்க காலத்தில் உள்ள மக்களுக்கு இதெல்லாம் சொன்னா அது கண்டு கலந்துப்பாங்க. ஆராய்ச்சிகள் இல்லாத நேரத்தில், அறிவியல் கண்டுபிடிப்புகள் வராத ஒரு நேரத்தில்
நபியல்லாஹிப் சல்லாவுடைய சொல்லும் தனக்கு முன்னாடி உள்ள சொன்னால் ஆச்சரியப்பட்டுப்பாரு. வேதங்களை படித்தவர்கள் வேண்டும் மன செய்யலாம், அதை ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த வேதமை இல்லை, மறுமையை இல்லை, அல்லாமை இல்லை என்று சொல்றாங்க, அதை ஏற்றுக்கொள்வாங்களா? அப்ப தனக்கு முன்னாடி நடைபெற்ற சம்பவத்தை சொன்னாலும் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பின்னாடி இதில் அடுக்கும் போது அப்படி நபியல்லாஹிப் சல்லாவுடைய சொல்லும் அதை சொன்னா நமக்கு பயனாகும். ஆனால் அவங்க தன்னை இறைத்து வர சொல்வதாக இருந்தால் அவங்க காலத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்கள் சொல்லணும். அப்படி சொன்னாத்தான் அந்த மக்களுக்கு அதை பூஸ்டார், அந்த மக்கள் உங்களை அல்லாஹ்வுடைய தூதர்களை ஒத்துக்கொள்வார்கள். அந்த வகையில நபியல்லாஹிப் சல்லாவுடைய சொல்லும் சில முன்னறிப்புகளை செய்கிறார்கள். அதெல்லாம் அப்படி 100%, கொஞ்சம் கூட முந்தவும் இல்லாம பிந்தவும் இல்லாம 100% அவங்க சுத்தமா நடக்கிறது. இது எப்படி அவங்களால சொல்ல முடியும்? ஒரு சாதாரண மனிதராக இருப்பார்கள், நம்மளால கற்பனை பண்ணி சில விஷயங்கள் சொல்லுங்கள, அது நடக்கவும் செய்ய நடக்காமல் போயிடும். ஆனால் நபியல்லாஹிப் சல்லாவுடைய சொல்லும் தன்னை இறை தூதர் என்ற மக்கள்கிட்ட சொல்லி இறை தூதருக்கு அடிப்படையில் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எதுவும் போயாங்க, அவங்க சொன்ன முன்னறிப்புகள் அனைத்தும் அவங்க காலத்துல அவங்களுடைய தோழர்கள் காலத்துல கண்கூடாக அந்த சமாதி பார்த்தார்கள். இதை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கு. நம்ம முன்னாடி குரான் இருக்கிறது, குரான் சொல்லக்கூடிய நிரூபிக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது, குரான் சொல்லக்கூடிய நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் இருக்கிறது, விஞ்ஞானம் இருக்கிறது. அதையெல்லாம் படித்து விஞ்ஞானத்தோட ஒப்பிட்டு பார்த்து இஸ்லாத்தை நம்ம சிந்திப்போமே, ஆனால் இஸ்லாத்துல உறுதி அளிப்போம், இஸ்லாத்தை மற்ற மக்களுக்கு கொடுமை சேர்ப்போம். ஆனால் நம்ம குரானை சிந்திக்காம இருக்கிறோம், குரானை நம்மள விலகாது என்று நமக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது. நபியல்லாஹிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த மக்களை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்துக்காக உயிரை கொடுத்தார்கள், இஸ்லாத்துக்காக தங்களுடைய பொருளாதாரங்களை வாரி இறைத்தார்கள், தங்கள்கிட்ட உள்ள எல்லா விதமான தீமைகளையும் அவர்கள் ஒழுத்து கேட்டார்கள். என்ன இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ் சொல்ல கேட்கணும், மறுமை உங்க கண்டிப்பா இருக்குது அப்படின்னு அவர்கள் நம்பினார்கள். அந்த நம்பிக்கைக்கு எது காரணமா இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த முன்னறிப்புகளும் அவங்க காலத்தில் நடைபெற்ற சில அற்புதங்களும் அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அந்த வகையில நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடைபெற்ற ஒரு அற்புதத்தை அவங்க முன்னறிப்பு செய்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்வதாக இருந்தால் நிறைய இருக்கிறது. நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவுக்கு போன பிறகு அவங்க மக்காவிலிருந்து மதினாவுக்கு விரட்டடிக்கப்பட்டாங்கல்ல, தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டு மார்க்கத்தை காப்பாற்றிக் கொண்டு எல்லா முஸ்லிம்களும் ரசூலுல்லாஹோட மதினாவுக்கு போயிறாங்க. மதினாவுக்கு போன பிறகு ஒரு வணிக கூட்டம், வியாபார கூட்டம் சிரியாவிலிருந்து மதினா பக்கமா வருது, சிரியாவிலிருந்து செய்யறாங்க, மக்காவை நோக்கி வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு செய்யறாங்கன்னா இவருடைய பொருளாதாரம் நமக்கு எதிராக தான் இருக்கு, நம்மளை வெற்றி விட்டாங்க, நம்ம சொத்துக்கள் இல்லாம மக்காவில தான் இருக்குது, அதையெல்லாம் அவர்கள் தான் அனுபவித்துக் கொடுக்கிறார்கள். நம்ம ஒரு கவர்மெண்டா இருக்கும், நம்ம ஒரு அரசாங்கமா இருக்கும் பொழுது இவர்கள் நம்ம சும்மா விடக்கூடாது, நம்மளை வரைக்கும் விட்டாங்க, வீடு வாசல வைத்து கொண்டு நம்மளை வரைக்கும் விட்டாங்கல்ல, இந்த ஆளுடைய பொருளாதாரத்தை நம்ம முடக்கணும், அதை வந்து நம்ம மறுச்சு அதை இடை மறுச்சு நம்ம கைப்பற்றிக்கிறணும் அப்படிங்கிற அடிப்படையில நபியல்லாஹிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு சுஃபியான் அவருடைய தலைமையில கிளம்பி அந்த வணிக கூட்டத்தை வழிமறிக்கிறதுக்காக போறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு மக்காவில் இருந்து ஒரு படை கலந்து வருது, இந்த மாதிரி நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் முகமது வந்து பறிக்க பாக்குறாரு, நம்ம சும்மா விடக்கூடாது, முஸ்லிம்களை வந்து அக்கப்பா நிம்மதியா இருக்கிறது அப்படின்னு முஸ்லிம்களை அழைக்கிறதுக்காக வேண்டி ஆயிரக்கணக்கான கூட்டம் மதினாவை நோக்கி படையெடுத்து வருகிறது. மதினி என்ற ஒரு இடத்துல அந்த போர் மக்களுக்கு ரெண்டு பேருக்கும் மதினாவாசிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் மக்காவாசிகளுக்கும் இடையில சண்டை போர் நடக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை பார்த்தா வெறும் 317 பேர். ரமலான் மாதத்தில் இந்த போர் வந்து நடைபெறுகிறது, 317 பேர் முஸ்லிம்கள். அவங்க பெரிய அளவுக்கு ஆயுதங்கள்லாம் கொண்டு வரல, பெரிய அளவுக்கு அவங்க ரெடியாவில் இருக்கிற உடல்நலம் கூட ரெடி இல்லை, எல்லாம் நோன் வைத்தவர்களாக இருந்தார்கள், எல்லாம் வந்து மக்காவில் இருந்து மதினாவுக்கு போய் காய்ச்சல் ஏற்பட்டு எல்லாம் நோய் பிடிச்சமா இருக்கிறாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் உள்ளாருங்க, சண்டை போர்த்த கண்டிப்பா போத போயிருவாங்க. இவர்கள் போய் கழுத்து ஆயிரக்கணக்கான எதிரிகளை கழுத்துல சந்திப்பதாக இருந்தால் இது கண்டிப்பாக தற்கொலை முயற்சி தான். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில போர் செய்யப்படுற ஒரு நிர்பந்தம் நபியல்லாஹிப்புக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில ஏற்படுது. நபியல்லாஹிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த நேரத்தில் பொழுது அல்லாஹ் துஆ செய்றாங்க, அல்லாஹ்வே இன் துஹ்லிக் ஹாதிஹி இஸாபத்தை லம் துபதாபதா, இறைவா இந்த சமுதாயத்தை நீ அழித்து விட்டாய் என்று சொன்னால் உன்னை மன்னர்களுக்கு ஊராக இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்க்கு துருதல் செய்யறாங்க. இவங்களை அழிச்சிடாத 300 பேர்கள் இருக்கிறாங்க, ஒரு கொஞ்சம் கூட்டம் தான் எதிரிகள் 1000 பேர்கள் இருக்கிறாங்க. இவங்க அழிந்து விட்டார்கள், இவங்க காரியாயிட்டாங்கன்னா உலகத்தில் ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டான். இப்படி ரசூலுல்லாஹி சொல்லும் அல்லாஹ் துவசிறாங்க. அப்ப அபூபக்கர் அவங்க சொல்றாங்க, ஹஸ்புகையா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர போதும் நிறுத்துங்க, அல்லாஹ்வுடைய துவாவை ஏற்றுக்குவான், நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்ப நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகை முடித்துக் கொண்டு வரும்போது ஒரு வசனத்தை ஓதி கொண்டு வருகிறார், சயுஹுல் ஜமு வயுவல்லுன துபுல், இந்த கூட்டம் வந்து புறமுதுகிட்டு ஓடுவார்கள், இந்த கூட்டம் கண்டிப்பாக தோற்கடிக்கப்படுவார்கள் என்ற ஒரு வசனத்தை ஓதி கொண்டு நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். நபி தோழர்கள் என்ன சொல்றாங்க, சயுஹுல் ஜமு, இந்த கூட்டம் எதிரி கூட்டங்களா இவர்கள் வந்து கண்டிப்பாக தோல்வியை சந்திப்பார்கள், புறமுதுகிட்டு ஓடப் போகிறார்கள். நம்மளுடைய வசனம் பேசும், நம்ம எப்படிப்பட்டாரு, நமக்கு முன்னாடி தளபதி பெரிய தளபதி இருக்கிறேன், எவ்வளவு பெரிய அறிவாளி இருக்கிறேன், இதெல்லாம் அன்றைக்கு வந்து பெரிய ஆயுதங்கள், இன்னைக்கு வேணாலும் செய்யலாம், ஒரு சின்ன கூட்டம் பெரிய கூட்டத்தை அழிக்கணும், அந்த மாதிரியான இயந்திரங்கள் இருக்கிறது, அந்த மாதிரியான அணுகுண்டு மாதிரியான அந்த புது புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கிறது, புதிய அறிவு சக்திகள் இருக்கிறது. அன்னைக்கு இதெல்லாம் இருந்துச்சா, அன்னைக்கு ஒரு ஆள் சந்திப்பாங்க. அந்த மாதிரி கூட்டத்தை வைத்துதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும். 1000 பேர் 300 பேர் ஈஸியா கைப்பற்றுவார். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்றாங்க, வந்த கூட்டம் ஓடி போயிடுவான், களத்துல நிக்க மாட்டான் அப்படின்னு. இது சும்மா சொன்னது இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர்கள் அடிப்படையில் அவங்க சொன்னது. இது கண்டிப்பா அல்லாஹ்வுடைய தூதராக இல்லாம சொல்லிட முடியாது. ஏன், 1000 பேர் 300 பேர் வெற்றி கொள்வது என்பது அது சாத்தியமே இல்ல விஷயம். ஆனால் அவர்கள் சொன்ன மாதிரி 317 பேர் வெற்றி கொண்டார்கள். ஒரு சில நபித்தோழர்கள் கொல்லப்பட்டாலும் எதிரிகள் விட்டுட்டு ஓடணும். அந்த போர்ல வந்து முஸ்லிம்களுக்கு தான் வெற்றி கிடைத்தது, எதிரிகள் ஆயிரக்கணக்கான அந்த எதிரிகள் தோல்வியை சந்தித்தார்கள். அப்ப இதை பார்க்கும்போது அன்றைய முஸ்லிம்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை வந்திருக்கு, இவங்களை நம்ம தான் வெற்றி பெறுவோம் சும்மா சொல்லல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தோல்வி ஏற்பட்டு விடுமோ என்று நினைத்து கவலைப்பட்டு அல்லாவிடத்துல தொழுது மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு பதில் சொல்றான், நிறைய பேர் சொல்லு உனக்குதான் வெற்றி, எதிரிகள் தோல்வி அடைஞ்சிருவான்னு அல்லாஹ் சொன்னதுனாலதான் மக்களுக்கு அதை அறிவிக்கிறார்கள். அதே மாதிரி போர் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இறை தூதர் தான், இறை தூதர்கள் அடிப்படையில் தான் அவங்க இங்க முன்னறிப்பு செய்தார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஒரு போருக்கு வந்து 3 நபித்தோழர்கள் அனுப்புகிறார்கள், ஜாஃபர் அலி அவர்கள் அனுப்புறாங்க, தளபதியாக ஒரு போர்க்குழு செய்யறாங்க, 3 தளபதியும் அனுப்பிக்கிறார்கள், ஜாஃபர் அலில்லா ஒரு தளபதி, ஜெயித் அலில்லா அவங்க ஒரு தளபதி, அப்துல்லா இப்னு ரவாஹா என்ற ஒரு தளபதி, இப்படி 3 பேர் அனுப்புகிறார். அனுப்பிவிட்டு நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இங்க இருந்து செய்யறாங்க, மதினாவுல இருந்து கொண்டு அவங்க சொல்றாங்க அந்த போர்ல என்ன நடக்கிறது அப்படிங்கிற சொல்றாங்க. அகதர் ராயத்தை செய்தும் அவர் வந்து குடியை வாங்கினார், அவர் தளபதியாக ஏற்று போர் ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் செய்து கொல்லப்பட்டு விட்டார். இப்ப ஜாபர் கூட அபித்தாலி அவர் வந்து குடியை வாங்கி கொண்டார், மக்கள் வந்து பின்வாங்கி ஓடுகிறார். ஒரு தளபதி இருக்கிறாரு அவர் கொல்லப்படுறாரு, அடுத்த தளபதி குடியேற்றுக் கொண்டார். லைவ்ல பாக்கிறத சொல்றாங்க, இதெல்லாம் பொய்யாக இருக்குமே ஆனால் கற்பனையாக இருக்குமே ஆனால் வந்த சகதாக்களை சிலருக்கு போயிருப்பாங்க. என்ன சொன்னீங்க, வெற்றிய தோல்விய ஏற்படுத்தி கொல்லப்பட்டாங்க, எல்லாம் உசுரோட வந்திருக்கும் அப்படின்னு. அப்ப இங்கேயே ஒரு இடத்துல நடக்கிற விஷயத்த நபி எல்லாம் இடத்துக்கும் மறைவான காரியம் இல்லை. இங்க பார்த்து லைவ்ல பாக்குற மாதிரி சொல்றாங்க, அன்றைக்கு லைவ்ல பாக்குற மாதிரி வசதி இருந்துச்சா, அன்னைக்கு செல்போன் கம்ப்யூட்டர் இருந்துச்சா சொல்றாங்க. ஜாபர் எடுத்துக்கொண்டார், அடுத்து ஜாபர் கொல்லப்பட்டு விட்டார், அடுத்து அப்துல்லா ரவாஹா அவர்கள் அந்த குடியை தாங்கிக் கொண்டார், முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது, போர் வந்து வெற்றியாகத்தான் முடிந்தது. அது அதுக்கப்புறம் வந்து காலிபுல் வலித் அவர் வந்து அந்த குடியை எடுத்துக்கொண்டார். நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் செய்யறாங்க, அந்த போர்க்களத்தில் என்ன நடைபெறுகிறது என்று மதுரை இடத்துல அந்த செய்தியை வந்து செய்யறாங்க. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அப்ப என்ன விளங்குறோம், இதையெல்லாம் பார்க்கிற மக்கள் அவங்களை இவங்க கண்டிப்பா அல்லாஹ்வுடைய தூதர் தான் நம்புகிறார்கள்.
நம்ம காலத்துல நம்ம புரிந்து கொள்வோம்னாரையும் அல்லாவுடைய சுதர்சன முதலை போல செய்தார்கள். அவங்க காலத்துல உள்ள மக்கள் அவங்க நபி ஏற்றுக்கணும்ல, அந்த மாதிரி தன்னை நபி என்று தெரிவிப்பதற்கு அவங்க செய்த பல முன்னறிப்புகள் அவங்க நபி என்பதை 100% நிரூபித்தது. அதே மாதிரி நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அபிசீனியாவுல நஜாஷி என்ற ஒரு மன்னர் இருந்தார். நமக்கு தெரியும் முஸ்லிம்கள் வந்து அவங்க மக்காவுல இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்ட உடனே அபிசீனியாவுக்கு தான் எல்லாம் அழைப்பிலாம் தேடி போனார்கள். அந்த அபிசீனியாவுல அங்க இருந்த மன்னர் நஜாஷி மன்னர் செய்யறாரு, ஜாஃபர் பின் அபி தாலிப் அவங்களுடைய அந்த உரையை கேட்கிறார். முஸ்லிம்கிட்ட இருந்து குரான் அவர் வந்து வாசிக்க சொல்லி கேட்கிறாரு. அதெல்லாம் அவருடைய உள்ளத்துல ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்துது. இஸ்லாத்தை விரும்புறாரு, மறைமுகமா இஸ்லாத்தை ஏற்கிறார், பகிரங்கமா இஸ்லாத்தை ஏற்றுக்க முடியல, மறைமுகமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக அவர் வாழ்றார். நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூத்தான அன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னா மக்கள்கிட்ட அறிக்கிறாங்க, நஜாஷி மன்னர் இறந்துட்டாரு. அன்றைக்கு எந்த போன் காலம் வராது, அன்னைக்கு போன் கிடையாது, ஊட்டகத்திலே கூரையிலே வர்றாருன்னா அன்னைக்கு தகவல் தெரிஞ்சிருக்காரு. அப்ப பல நாட்கள் பயணம் பண்ணி வர வேண்டிய ஒரு இடத்துல நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருந்து கொண்டு அறிவிக்கிறாங்க, முஸ்லிம்கள் வாழாத ஒரு பகுதியில, முஸ்லிம்கள் இல்லாத ஒரு பகுதியில நஜாஷி மன்னர் இருந்தா எல்லாம் மதுரா போட்டாங்க. அபிசீனியாவுக்கு போன முஸ்லிம்கள் போட்டாங்க, எல்லா மதுராவுல போய் ஒரு ஆட்சி எல்லாம் ஏற்பட்ட பிறகு எல்லாம் இங்க வந்தாங்க. அங்க அவர் ஒருத்தர் தான் முஸ்லீம். அப்ப முஸ்லிம்கள் வசிக்காத ஒரு ஊர்ல நஜாஷி மன்னர் வந்து வாழ்ந்து மன்னித்து விட்டார். அவருக்காக நம்ம துணை நடத்துவோம். இப்படி நபிகளாய் சொல்றா அப்படி சொல்லும் துணுகிற இடத்துல இது யாரு சொல்ல முடியும் உங்களுக்கு? யார் வந்து சொன்னது? அல்ல சொல்லாமல் அல்ல அழித்து கொடுக்காமல் நபிகளாயத்துக்கு நஜாஷி மன்னருடைய மரணத்தை பத்தி தெரியுமா? அப்ப அவங்களுக்கு யாரும் சொன்னாத நேரத்துல இது புரியா இருந்துருவீங்க. இங்கே உட்கார்ந்து காலம் மூத்தா போயிட்டாரு ஒரு சொல்றாரு அப்படி நினைச்சிருப்பாங்க. இஸ்லாத்தோடு இஸ்ராயல் போயிருப்பாரு இவங்க சொல்ற அவனும் பொய் இது பொய்யா இருந்தாருன்னு நஜாஷி மன்னர் மூத்தாவும் போகல. யாருக்கும் சொல்லல, எப்படி அவர் சொல்ல முடியும் நினைச்சிருப்பாங்கல்ல. அப்ப நஜாஷி மன்னர் மூத்தான செய்தி மதுராவில் இருக்கிற நபிகளாயத்துக்கு தெரியுது என்றால் அல்லாஹ் அறிவித்து கொடுக்காமல் வேற யாராவது சொல்ல முடியுமா? அப்ப அவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் தான் மதுரை படிச்சு அந்த மக்களுக்கு இந்த மெசேஜும் வந்து சொன்னது. அதே மாதிரி வந்து நபிகளாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மனைவிமார்கள்ட்ட அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து உங்களுடைய என்னை முதல்ல யார் சந்திப்பான்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. நபி தோழியர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஐயுனா அஸ்ரோபிக்க லஹுகா, எங்களை யார் வந்து முதல்ல மரணத்தை அறிவார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அத்துவனுக்கு உண்மையம் உங்களோட கை நீளமானவர் யாருடைய கை நீளமா இருக்குதோ அவர் தான் சீக்கிரம் வந்து மொத்த போவாங்க. எனக்கு பிறகு யார் மொத்த போவா? நான் வாழக்கூடிய காலத்திலேயே இந்த உங்களோட கை நீளமானவர் அவர் தான் வந்து சீக்கிரம் மொத்த போவார்கள் என்று நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, இந்த முன்னறிப்பை நம்முடைய மனைவிமார்கள் சொல்றாங்க, நீங்க வந்து சீக்கிரமா அடைஞ்சிருவீங்க, ஒரு ஆள் கை கீழமா உள்ளாரு சீக்கிரமா எனக்கு புற மூத்தா இருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் செய்யறாங்க, கைகள் அறந்து பாக்குறாரு, அறந்து பார்த்தா யாருக்கு நீளமா இருக்குது அப்படின்னா சவுதா அவருடைய கைது நீளமா இருக்குது. இப்ப சவுதா தான் ரசூலுல்லாஹிக்கு பிறகு முதல்ல மூத்தாக்குவார்கள் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் செய்தவர்கள் இல்லாத ரசூலுல்லாஹிக்கு பிறகு மூத்தா போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கை நீளம் சொன்னாங்களே, சவுதாக்கள் உயரமானவங்க அவங்களுக்கு கை நீளமா இருக்கு. ரசூலுல்லாஹ் எந்த அடிப்படையில் சொன்னாங்கன்னு பார்த்தா செய்தவர்கள் அவங்களை வந்து என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து கை நீளமானவங்க சொல்றாங்கல்ல, அது உடல் உறுப்பு பத்தி பேசல, நம்ம இலக்கியமா பேசுவோம்ல. ஒரு ஆள் வந்து எதிர்கிட்ட கை நீட்டுறவரா இருப்பாரு, அவரை கை நீளமும் என்ன கை நீளம் ரொம்ப வாய் பேசுறாரு செய்வோம், அவர் வாய் நீளம் இப்படிமோ வாய் நீளம் வாய் பேசுறாருன்னு அர்த்தம் இல்ல, ரொம்ப பேசுறாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து மாறி மாறி வளர்ந்துறாரு, அவர் என்ன செய்வோம் புரிய கை அல்ல கூப்பாரு இப்படிங்கிற காரணம் கை நீளமும். இப்ப நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நீளமாக ஒரு ஆள் மூத்தா போவான்னு சொன்னதுல ஜெயினபு மூத்தா போனாங்க, ஏன் மூத்தா போனாங்க? ஜெயினபு வாரி வளர்க்கிற வள்ளலா இருந்தாரு, அல்லாவுடைய தூதருடைய மனைமார்களையே அதிக தர்ம தீபாக ஜெயினபு இருந்ததுனால இலக்கியமா என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் தான் மூத்தாகுவார் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி ஒரு மூத்தாவோட பேர் சொல்லுங்க, அடிப்படையில் அவங்கள ஒரு கற்பனையில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார்கள்.
ரசூல் சொன்னமா நடக்கும் சொல்லக்கூடிய குரானுடைய மரணம் அவங்க சொன்னமா நடக்கல. ஏராளமான நபி தோழர்கள் நபி தோழருடைய மரணத்தை பற்றி நபி அல்லாஹ் சொல்லுகிறார்கள். எல்லாமே உண்மையாக ஒரு ஆள் சாவுறதுக்கு சொல்ல முடியுமா? ஒரு ஆள் யாரு பஸ்ட் சாவா, யாரு பஸ்ட் மரணம் ஏற்படு அப்படிங்கறத சொல்ல முடியுமா? அது இந்த நேரத்தில் ஒரு போதா போயிட்டாரு அப்படி இங்க உட்கார்ந்து கொண்டு எந்த தகவலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத இடத்துல உட்கார்ந்து கொண்டு அதை சொல்ல முடியுமா? அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அடிப்படையில் நபிகள் சொல்லாவுடைய சிரமங்கள் சொன்னார்கள். இதெல்லாம் நமக்கு எதை உண்டாக்குற அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம தூதர்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறோமே, அது பொய் கிடையாது. அவங்க சொன்ன அனைத்து உண்மை கேமத்தை பத்தி சொன்னாங்கல்ல அது பொய்யா? மார்க்கம் என்ற அடிப்படையில அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதுல பொய் கிடையாது என்று நம்ம நம்புற நேரத்தில் நம்ம நம்பிக்கை அதிகமாகும். இஸ்லாத்துக்காக நம்ம இளைஞருக்கு தயாராகும். அதே மாதிரி நபி அல்லாஹ் சொல்லி செய்யறாங்க, அவங்களுடைய மகள் பாத்திமா இல்லாம அவங்க ரசூலுல்லாஹி சந்திக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்கன்னா பாத்திமா இல்ல அவங்களை கூப்பிட்டு காதல ஒரு செய்தி சொல்றாங்க. பாத்திமாவே ஒவ்வொரு வருஷமும் ஜிப்ரீல் வந்து என்கிட்ட ஒரு தடவை வருவார், வந்து ஒரு தடவை குர்ஆன் வந்து ஓதி காட்டுவார். குர்ஆன் முதல்ல இருந்து இப்ப வரைக்கும் இறங்கிய வசனங்கள் என்ன ஒரு தடவை ஓதி காட்டுவார். இந்த வருஷம் வந்து ரெண்டு தடவை வந்து ரெண்டு தடவை குர்ஆன் ஓதி காட்டினாரு. அப்ப அநேகமாக நான் மூத்து நெருங்கி விட்டது என்று என்னுடைய ஆய்வு காலம் முடிவடைய போகிறது என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்னக்க அவ்வளவு அகல பைத்தி யஹாக்கா, என்னை வந்து முதல்ல சந்திக்காத நீ என்ன இருப்ப, எனக்கு பிறகு முதல்ல நீ தான் மூத்தா போவே அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்ன பாத்திமார்கள் சொல்றாங்க. அப்ப பாத்திமார்கள் அழகுறாங்க, ரசூலுல்லாஹி மூத்தா போறாங்க, அதுக்கு பிறகு நம்மளும் மூத்தா போறோம், இப்படி ஒரு தகவல் ரசூலுல்லாஹி சொல்றாங்கன்னு பாத்திமார்கள் அழகுறாங்க. அப்ப நபிசுல்லாஹி சொல்றாங்க, பாத்திமாவே அவன் தருகையில அந்த கூடி செய்த நிசா சொன்ன சொர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பத நீ விரும்பலையா? நீ வந்து மூத்தா போயிட்டு சொன்ன அல்லாஹ்வுடைய எப்படி கண்ணியப்படுத்துவான்? மறுமையில் நீ தான் சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவி. தலைவி நாங்கள் இயக்கம் செய்யக்கூடாது, அந்த இயக்கம்லாம் கிடையாது, அல்ல கண்ணியப்படுத்துவோம். பாத்திமா எவ்வளவு செய்வான் எல்லா பெண்களையும் கூட அவங்களை கண்ணியப்படுத்துவாங்க அர்த்தத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நான் மூத்தா போறதை பத்தி நீ மூத்தா போற பத்தி கவலைப்படாத, உனக்கு சொர்க்கத்துல தலைவிக்கு அந்தஸ்து இருக்கு, உன் கௌரவத்தை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு பாத்திமார்கள் செய்யறாங்க. அதை கேட்டு சிரிக்கிறார்கள். இந்த ரகசியத்தை தான் அவங்களுடைய மனைவார்கள் ஆயிஷா உட்பட ரசூலுல்லாஹி மனைவார்கள் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. கடைசி காலத்துல செய்யறாங்க பாத்திமார்கள் இது ஆயிஷா எடுத்து சொல்றாங்க. நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமார்கள் அவங்க சொல்றாங்க, நீ தான் வந்து செய்வேன் எனக்கு பிறகு முதல் முதல்ல மூத்தாகுவே அப்படிங்கிறாங்க. மூத்தாக சொல்லுவோம் எண்பது வயசா இருந்தாரு, அது அறுபது வயசு ஏழு வயசா இருக்கு, கண்டிப்பா நீங்க மூத்தா பேர் வீரம் செய்வோம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஒருத்தர் அறிஞ்சிட்டாரு அப்படி வேண்டாம் சொல்லலாம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாவு நேரத்தில் பாத்திமாவுக்கு 25 வயசு. நம்ம மூத்தாவு வயசு சொல்லுவோமா? மூத்து ஆறு வர 60 வர. ஆனா ஒரு 60 வயசு ஆள் சொன்ன மாதிரி 25 வயசு ஆள் சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி ஆளுக்கு மூத்தாயிட்டாங்க ஆச்சரியப்படுவோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பொம்பளை பிள்ளைங்க மூணு பொம்பளை பிள்ளைங்க சொல்ல நாலு போது மூத்தாயிட்டாங்க, இவங்க ஒரு ஆள் உயிரோடு இருந்தாங்க, அவங்களுடைய மனைவிமார்கள் இருந்தாங்க. அப்ப நபிசுல்லாஹி சொல்றாங்க, வயசான காலத்துல இருக்கக்கூடிய மனைவிமார்கள் எல்லாம் சொல்லாம நீ தான் மூத்தா போகணும் சொல்றாங்க. அதே மாதிரி நபிசுல்லாஹி அவர்கள் இறந்து போய் அவங்களுடைய குடும்பத்துல முதல் மரணம் யாருதான் பாத்திமா இருந்தாங்க. 6 மாசத்துல நபிசுல்லாஹி அவர்கள் மூத்தாகி 6 மாசத்துல அவங்களை செய்யறாங்க மூத்தானார்கள் என்ற செய்தியை பார்த்தோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதராக இல்லாம சுயமா அவங்க கற்பனையா சொல்லியிருப்பார்கள், இது நடக்காம போயிருக்கு. அவங்க அல்லாவுடைய தூதரா இருந்ததுனாலதான் பாத்திமா அல்லா பத்தி சொல்றாங்க அது உண்மையாரு, அத்தியாசி மன்னர் பத்தி சொன்னாங்க அதுவும் பொய்யாக அது உண்மையாச்சு, அதே மாதிரி வந்து ஜெயிலோ பத்தி சொல்றாங்க அதுவும் நடந்தது, பாத்திமா அல்லா பத்தி சொல்றாங்க அதுவும் நடக்குது. அல்லாவுடைய தூதர் முன்னறிப்பாக செய்த ஒவ்வொரு விஷயமே 100% நடந்தது என்று சொன்னால் அவங்க அல்லாவுடைய தூதர் தான் என்பதை இது நிரூபிக்கிறா இல்லையா? அப்ப இதை பார்க்கும்போது மட்டும் வழங்கணும் முஸ்லிம்கள் அன்றைய முஸ்லிம்களுக்கு நடுத்தூளங்களுக்கு இஸ்லாத்துல ஒரு நம்பிக்கை வந்துடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அனைத்துமே அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்பது நிரூபிக்கிறது அப்படி நம்பிக்கை வந்து இஸ்லாத்துக்கு தியாகம் பண்ணாங்கல்ல, அப்படி ஒரு தியாகமான பார்க்க பொருளாதாரத்தை கொடுக்கறதா இஸ்லாத்துக்கா பாடுபடுறதா பிரச்சாரம் பண்றதா இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறதா பொருளாதாரமா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் எல்லாத்துலயும் நம்ம எப்படி நிக்கவே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாலும் அப்படி செய்வேன் அப்படி நிக்கவேன். ஏன் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற அடிப்படையில வாழ்ந்தாங்களே தவிர
சாதாரண மனிதரா அவங்களுக்கு புகழ் சேர்க்க பதவி சேர்க்க இதுக்காக இந்த சூழலை செய்யற மக்கள்கிட்ட பார்க்கும்ற பேரை இதை சொல்லலை. அதே மாதிரி வந்து மதுராவுக்கு போன பிறகு ஒரு பள்ளிவாசல் இடத்த வாங்கி செய்யறாங்க, பள்ளிவாசல் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பள்ளிவாசல் கட்ட ஆரம்பிக்கும் போது அப்ப வந்து ஒவ்வொரு கட்ட சூழல்களாக கூலியாக நிறைய வைக்கல. முஸ்லிம்கள் வந்து அனுப்பிட்டாங்க, அவங்களே கூலியாக இருந்தாங்க. அந்த மாதிரி சில பள்ளிவாசல் நம்முடைய தௌஹீத் பள்ளிவாசல்கள் பெரும்பாலும் இருந்தாங்க. பள்ளிவாசல் யார் அந்த பள்ளிவாசல்கள் அங்க நம்ம மக்கள் தௌஹீத் மக்கள் பெரும்பாலும் அவங்க சம்பந்தம் இல்லை, அவங்க தான் வேலை வைப்பாங்க. நம்ம பள்ளிவாசல் நம்ம தான் இதை உருவாக்கணும், இது நன்மை இருக்குது, நம்ம பாடுபட்டு முடியாம நமக்கு பின்னாடி இந்த தூருவாங்கல்ல அந்த மக்களுடைய நன்மை நமக்கு ஒரு குழி கிடைக்கும். இங்க வந்து நோன்பு திறப்பாங்க, அது நமக்கு ஒரு குழி கிடைக்கும். இருபத்தொழுது சும்மாவில் கலந்து கொண்டால், இங்க நடைபெறுகிற பயன்ல கலந்து கொண்டால் எல்லாத்துலயும் கூலி கிடைக்கும் என்று தௌஹீத் மக்கள் தான் பெரும்பாலும் செய்யறாங்க. தௌஹீத் பள்ளிவாசல் கட்டும் பொழுது பெரும்பாலும் வேலை பார்ப்பாரு. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க, அப்படித்தான் அந்த சமுதாயத்தை பயன்படுத்தினாரு. கூலிக்கு ஆரம்பிக்கிறது அப்படி இல்லை, ஆனால் எல்லாத்துக்கும் கூலி வைக்கிறத விட சில வேலைகள் நம்மளே இறங்கி செய்யும். நம்முடைய வீட்டுக்கு பாப்போமா இல்லையா, அந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு ஒரு தேவை என்றால் நம்ம என்ன செய்யற களத்துல இறங்கி அதுக்காக பாடுபடும். பள்ளிவாசல் போதார் போட்டிருப்போம், அவர் குடிக்குவாரு, அவர் பாய வச்சுக்குவாரு, அவர் பள்ளிவாசல் கை கொடுக்குறாரு, அப்படி இருக்க தேவையில்லை. இதுல நம்ம நம்ம பங்களிப்பு செய்யணும். நம்ம ஒரு பள்ளிவாசல் கட்டிடத்திலும் சரி, பள்ளிவாசலுடைய துப்புரவு பணிகளையும் சரி, பள்ளிவாசலுக்காக எந்த காரியமா இருந்தாலும் என் நபித்தோழர்களை எத்தனை பண்ணிருக்காங்க, போய் உழைச்சிட்டு வந்து அவங்களை கொண்டு தர்மம் செய்வார்கள். பள்ளிவாசல் இருக்கிற சின்ன தோழர்களுக்கு தர்மம் செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி பள்ளிவாசல் இமாம் இருக்கிறாரு, போதா இருக்காரு, அவங்களுடைய சாப்பாடு தேவைகள் இருக்கிறது, இந்த மாதிரி பல தேவைகள் இருக்கிற பள்ளிவாசல் உதவி கேட்டு வருவாங்க. அந்த மாதிரி பள்ளிவாசல் சில பேர் வெளியூர்ல வந்து தங்குவாங்க, அவங்களுடைய தேவைகள் என்ன பங்கெடுக்கலாமா இல்லையா. இப்படி முஸ்லீம்கள் செய்யறாங்க ரசூலுல்லாஹ் காலத்துல. பள்ளிவாசல வந்து பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கண்ணை தூக்கிட்டு வர்றாங்க. அப்ப அம்மா இருந்த அவங்க செய்யறாங்க, அவங்க இருக்கிற கண்ணை தூக்கிட்டு வர்றாரு. அவர் இளைஞர், அவர் எப்படிப்பட்ட ஆளு, அவங்க உள்ள ஆரம்ப கால முஸ்லீம் நபி அல்லாஹ் போல ஆரம்ப காலத்தில் குடும்பத்தோடு ஏற்றுப்பட்டவங்க யாருன்னு கேட்டா இந்த அம்மா இல்லாவுடைய குடும்பம் தான். அவங்க தான் யாசிர், அவர் குடும்பத்துக்கு உள்ளாக்கப்பட்டார். பக்கத்துக்காரர்களான குடும்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார். அவங்க மனைவி யாசிர் இல்லாவுடைய மனைவி சுமையா, அவங்களும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தியானம் செய்த ஒரு பெண்மணி. அதே மாதிரி அவங்களுடைய மக அப்பா அவர்களும் அவங்களும் இஸ்லாத்துக்காரி பார்ப்பார். அவரை எதிரிகள் குடும்பம் பண்றாங்க, எந்த குடும்பம் பண்றாங்க, அவரை வந்து ஒரு நேரத்தில் குடும்பம் தாங்க முடியாம அவங்க நிர்பந்திக்கிறாரு. நீ வந்து முகமது சித்தியே ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுத்து இத வந்து நீ சொல்லு, இப்படி நபிகளா இந்த திட்ட சொல்லி குடும்பப்படுத்துறாரு. அவர் திட்டப்படுறாரு, வேற வழி இல்ல, உயிரை காப்பாத்துறேன், ரொம்ப குடும்பம் தாங்க முடியல அப்படின்னு திட்டு போட்டு ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாரு. அவரு சொல்றேன், வழி இல்லாம உங்களை திட்டப்படுறேன், இந்த மாதிரி எதிரிகள் இப்படி குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் மட்டும் கேட்கறாங்க. அந்த நேரத்தில் உன் மனசு எப்படி இருந்துச்சு, ஆசையோடு திட்டுனியா, உன் மனசு திரும்பி இது திட்டனியா, சும்மா சாதாரண ஒரு எதிர்ப்பு திட்டனியா, எப்படி இருந்துச்சு. அவர் சொல்றாரு, முத்துமை இனிமா என்னுடைய கல்வி வந்து இனிமாங்க நிரம்பி இருந்தது, மனசு முழு படிக்கதான் இருந்தீங்க, மனசு முழுக்க இறை நம்பிக்கை இஸ்லாம் தான் என்பது, வழியில் உயிரை காப்பாற்றிக் கொள்வதாக வேண்டி அந்த மாதிரி நான் சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னொரு தடவை இதே மாதிரி திட்ட சொல்றேன், நல்லா திட்டு, இன்னும் ரெண்டு வார்த்தை சேர்த்து செய்ய நீ பேசுகிறன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றோம், நடிப்பு தடவை பண்ண உன் உயிரை காப்பாற்றிக்கிறது, என் மேல பாசம் இருக்குது, இஸ்லாத்தின் மேல பற்று இருக்குது, வழி இல்லைன்னு சொன்ன இல்லையா, தக்குழுகள் சேர்த்தும் பாதையா, ஒரு குடும்ப ஒரு வரவு மீறிய கூட்டம் இந்த அம்மாரை வந்து கொள்ளுவார்கள். எதுவும் சென்னார் எதுவும் இழந்தார், இவர் வந்து அவர்களை சுக்கத்தின் பக்கம் அழைப்பார், அவரை ஒரு நரகத்தின் பக்கம் அழைப்பார்கள் அப்படின்னா அவர்களை நான் நல்ல இடத்துல அந்த மாதிரி குழப்பமான ஒரு காலத்துல இருந்து பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறார். நபிகளாயும் சொன்னோம், அம்மாவில் பத்தி ஒரு முன்னறிவு செய்யறாங்க, இவர் வந்து வரவு மீறிய ஒரு கூட்டத்தால கொல்லப்படுவாரு, இயற்கை பக்கத்தை அடைய மாட்டார். ரெண்டு முன்னறிப்பு செய்யறாங்க, ஒண்ணு இவர் வந்து கொல்லப்படுவாருங்கிற முன்னறிப்பு,
இன்னொரு இவர் கொள்ளக்கூடிய கூட்டம் யாரு, மரபு பெரியவர்கள் அப்படிங்கிறாங்க. அவர் சாதாரணமா இருந்து போயிருப்பாரு, கொல்லப்படாம இறந்து போயிருந்தாங்க. என்ன அரசு சொன்ன புரியினாரு, அல்லாவுடைய தூதர்கள் இல்ல சும்மா சொன்னாரு மக்களை பயன்படுத்துறதுக்கு, அதை தனக்குன்னு ஒரு புகழ் சேர்க்கிறது சொல்லியிருப்பாங்க. நான் இருக்கேன், ஆனால் அவங்க அல்லாவுடைய தூதர்கள் அடிப்படையில் சொன்னாங்க. எத்தனை பேருடைய மூத்த பத்தி உங்களுக்கு தெரியல, மூத்தா கூட பேருக்கு போய் பார்த்து கவலைப்படுறாரு. அந்த மூத்த நம்ம தான் இப்படி ஆச்சரியப்படுவோம் அப்படின்னு செய்யறாங்க. சுல்லாசவங்க போய் வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து ஒரு ஆளுடைய மரணத்தை பத்தி சொல்வாங்க, அது பொய்யாருமா? அவங்க அல்லாவுடைய தூதர் என்பதை அம்மா இல்லா அவங்களுடைய மரணமும் வெளிப்படுத்தியது. அம்மா என்ன செய்யறாங்க, அழிவில்லாவுடைய ஆட்சி நாள் வரைக்கும் வாழ்றாங்க. அழிவில்லாவுடைய ஆட்சி காலத்தில் அரியவர்கள் தான் ஜனாதிபதியா இருக்கிறாங்க. அப்ப முலாமியார் இல்லாமல் செய்யறாங்க, சிரியாவுல அவங்க சிரியாவை தலைமையமாக கொண்டு அவங்க ஒரு தனி ஆட்சி எடுத்து கொடுக்கிறாரு. ஒரு ஆட்சித் தலைவருக்கு பொழுது இன்னொருத்தர் வந்து தன்னை ஆட்சித் தலைவர் அழைப்பார்கள், அவரை கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் அல்லாவுடைய தூதர் சொல்ல செய்யும். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, அவர் தனக்குத்தான் அது தகுதி இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு அவர் அந்த பகுதியில் உள்ள மக்கள் செல்வாருக்கு அதையெல்லாம் பயன்படுத்திக்கொண்டு அவரும் சகாமிதான். ஆனால் அவருக்கு பின்னாடி கூட்டம் அழிவில் அவர் கொள்ளு ஒரு கூட்டம் ஒதுங்கி அவங்க கூட சேர்ந்திருந்தார்கள். அந்த கூட்டம் செய்யறாங்க அழிவில்லாவுடைய ஆட்சி காலத்தில் அழிவில்லாவுக்கும் மாமியார் அவர்களுக்கு இடையில் நடைபெற்ற ஒரு சந்தையில் அந்த கூட்டம் வந்து அழிவில்லாவ இவர வந்து செய்யறாங்க, அம்மா இல்லாவ கொலை செய்யறாங்க. அப்ப முஸ்லீம்களும் விளங்கிட்டாங்க, அழி வந்து இயற்கையா வந்து ஜனாதிபதி மாமியாவுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் வரக்கூடிய கூட்டம் அவங்க ஒரு ஆட்சி தலைமை கட்டுப்பாடு என்ன பண்றாங்க, புரட்சி செய்கிறார்கள் என்று முஸ்லிம்கள் வந்து ரசூலாவுடைய புத்தரிக்கு விளையாண்டார்கள். இவர் கொல்லப்படுவாங்க அதுவும் நடந்தது. அப்படி இப்போது இன்னொரு மக்கள் இருக்காங்க, அல்லாவுடைய தூதர் வந்து அவங்க ஒரு சாதாரண மனிதரா இருக்கிற மனிதரா இருப்பார்கள். அவங்களுடைய முன்னறிப்பு நிறைவே இருக்காது, ஒரு முன்னறிப்பு இல்ல ஏராளமான முன்னறிப்புகள். அந்த முன்னறிப்புகள் ஒவ்வொன்றும் அதை செய்கிறது அல்லாவுடைய தூதர் சொன்ன மாதிரி அதை நடந்துருக்கு பார்க்கணும். அதே மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, ஒரு தடவை உகது மலை மேல ஏர் நிக்கிறாங்க. உஸ்மான் தான் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் உகது மலை செய்யறத ஒரு நிலநடுக்கம் மாதிரி ஏற்பட்டு உகது மலை அப்படி குடுக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஸ்மு துகர் உகதே நிலைய நின்று ஏனென்றால் இன்னமா அழைக்க நபி சித்திக்கும் உன் மீது ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்திக் இருக்கிறார். சித்திக் ரசூலுல்லாஹி சொல்லு அபூ பக்ர சொல்றாங்க, உன் மீது ஒரு நபி இருக்கிறேன், என்னை உண்மைப்படுத்திய ஒரு தோழர் இருக்கிறாரு, ரெண்டு சகிதர் இருக்கிறாங்க என்று நபிகளாய் ரசூலுல்லாஹி செய்யறாங்க. நல்லவர்கள் நாங்கள் நிக்கிறோம், நீ வந்து மலை மலத்து பேசுறாங்க, மலை விளங்காது. ஆனால் ரசூலுல்லாஹி அவங்க மலைக்கு பேசுறப்ப என்ன செய்யறாங்க, அந்த மூன்று தோழர்களுக்குமே ரசூலுல்லாஹி ஒரு செய்தி சொல்றாங்க, ஒருத்தர் உண்மையாளர், ரெண்டு பேரு நீங்க வந்து உயிர்த்தியாக உங்களை வந்து அடுத்தால் கொள்வாரு. நீங்க முஸ்லீம் என்பதற்கு செய்வீங்க, நீங்க இஸ்லாத்தை கரெக்டா கடைபிடிக்கிற கொல்லப்படுவீங்க, பிறகு கொல்லப்படுவீங்க, சகிதாவீங்க அப்படிங்கிற தகவலை ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதே மாதிரி நடந்துச்சா இல்லையா, அவர் ரசூலுல்லாஹி தோழர் அவங்களை பத்தி ரசூலுல்லாஹி சித்திக்கிறாங்க, அவர் அப்படித்தான் இருந்தார். உமரையும் உஸ்மானையும் சகிதுனாங்களே, அவங்க ரெண்டு பேருமே கொள்ளதான் பட்டாங்க. உமர் இல்ல அவர் தூதர்கள் பொழுது ஒரு யூதாட செய்யறா துணுகள் பின்னாடி அப்படித்தான் அவர்கள் கொல்லப்பட்டு யூதர்கள் கொல்லப்பட்டு ஒரு முஸ்லீமான கொல்லப்படல அத சந்தோஷப்படுற அப்படின்னு சொல்லிட்டு மூத்தப்படாங்க. அப்ப உமர் இல்லாம கொல்லப்பட்டாங்க, உஸ்மான் இல்லாதவர்கள் அதே மாதிரி ஒரு கடகக்கார கூட்டம் அவங்களை வீடு புகுந்து போய் கொலை செய்தார்கள், அவங்களும் சகிதாக்க மூத்தப்படார்கள். இப்படி அல்லாவுடைய தூதர் ரெண்டு பேரை பத்தி சகிதுங்கிறாங்க, வீர மரணம் அடைவார்கள், பிற நாள் கொல்லப்படுவார்கள் என்று நபிகளாயும் சொல்றாங்க. அப்படி சொன்ன மாதிரி இந்த சம்பவம் செய்தது நடைபெற்றது. அதே மாதிரி வந்து அல்லாஹ் செய்யறான், அல்லாஹ் வந்து நபிகளாயும் அவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு முன்னறிப்பு செய்யறான். இன்னொரு முன்னறிப்பு கேட்டா நபிகளாயும் ஆரம்ப காலத்துல அவங்க வந்து இஸ்லாத்த மக்களும் சொல்றாங்க, இஸ்லாத்து சொல்றாங்க பொதுவா சொல்றாங்க, அவங்க அவங்களுடைய குடும்பத்தார்கள் சொல்றாங்க. குடும்பத்தாருக்கு கட்டளை வருது, வாந்தி அசீரத்தர்கள் அக்கரபி முகமது உன் நெருங்கிய உறவினர்களுக்கு நீ அச்சம் கூட்டி எச்சரிக்கை பண்ணு இப்படின்னு வந்து ரசூலுல்லாஹி அவர்களுக்கு குரான் வசனம் இறங்குது. அந்த வசனம் இறங்கின உடனே ரசூலுல்லாஹி குடும்பத்தார்கள் என்ன கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு ஒரு விருந்து வைத்து தீனியை கொடுத்து தீன வளர்த்து சொல்லுவாங்கல்ல, அது தப்பிடம் கிடையாது. அது நேரத்தில் சுப்பாடு செய்யறாங்க, மூணுங்கிற பேரை இதை ஓதிவிட்டு நாசாந்துறாங்க, பாத்தியா ஓதிவிட்டு ஒரு நாசாந்துறார்கள், அது வரக்கூடாது. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பேர்ல ஒரு சம்பவம் ஒரு எழுச்சி நடைபெற்று
அவங்களுக்காக அது படைக்கப்பட்டிருக்குமே, அது அல்ல பண்டு இறைச்சிக்கு சமம். அல்ல அல்லாதவங்களுக்காக ஒரு பொருள் படைக்கப்படுது, அதை மட்டும் கதாங்கன்னு செய்யக்கூடாது, வாழைப்பழமோ ஜிலேபியோ ரத்தோன்னு செய்யக்கூடாது, அதெல்லாம் சோறு பிரியாணி எதுவும் வரக்கூடாது. ஏன் செத்து போன பிராணுடைய மாமிசம் பன்றி இறைச்சி அல்ல அல்லாத படைக்கப்பட்டது, இதெல்லாம் அல்ல சரமாக்கிதான் இப்படி நல்லா புராண சொன்னான். அப்ப வந்து பூஜை செய்யப்பட்டது, பிறந்தா பாத்தியப்பட்டது, இதெல்லாம் ரத்தத்தை சாப்பிடுறதுக்கு சமானம், பன்றி இறைச்சி சாப்பிடுறது சமானம். பள்ளிவாசல மூணு போயிட்டு கரகால பாத்திய ஊத்துறாங்க, பன்றி இறைச்சியை பார்க்கற மாதிரி பார்க்கணும். அது உணவு கலாதான் இருக்கு, அது போல் பிறருக்காக படைக்கப்பட்ட காரணத்துல இது ஹராம் என்று செய்யற ஊருங்கணும். அந்த நேரத்தில் பள்ளிவாசத்தை 20 ரூபாய்க்கு வர்றாங்க, வர்ற மக்களுக்கு ஆர்வம் கொடுத்த வகையில ஏதாவது தீ தர்றாங்க, ஒரு சாப்பாடு தர்றாங்க, அது பயானுக்கு வரக்கூடிய மக்களுக்கு செய்யறாங்க. சும்மா வெயில் காலமா இருக்கு, ஒருத்தர் மோனை கொண்டு தர்றாரு, ஒருத்தர் ஜூஸ் கொண்டு தர்றாரு, இதெல்லாம் மாதிரி தப்பு கிடையாது. இதுல ஒரு பயானுக்கு வர்றாங்க, பயானுக்கு வர்ற மக்களுக்கு ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க, ஏதாவது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்போம், இதெல்லாம் தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் பயானு இப்படிதான் இருந்துச்சு. சாப்பாடு கொடுத்து விருத்த கொடுத்து செய்யறாங்க, அந்த மக்கள் அழைச்சு சொல்றாங்க. இந்த விருத்தம் புரிஞ்சிருச்சு. இந்த மலைக்கு இப்ப இந்த பள்ளத்தாக்கு பின்னாடி இருந்து ஒரு கூட்டம் உங்களை அழிக்க வருதுன்னு சொன்னா நீங்க நம்புவீர்களா ரசூலா இருக்காங்க. அப்ப அந்த எல்லாரோட செய்யற ரசூலா ஒரு குடும்பத்தார்கள்லாம் நான் கண்டிப்பா நம்புவோம், ஜெர்மப்பட அழைக்க இல்லாம இருக்கா, உண்மையை தவிர உங்களுக்கு எதையுமே பார்த்தது கிடையாது, நீங்க போய் சொல்ல மாட்டீங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, மறுமையை நான் உங்களுக்கு பயந்துக்கிறேங்க, நான் அல்லாவுடைய தூதரா இருக்கிறேன், அல்லாஹ் என்ன நியமிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு வேதம் வருது இப்படின்னு இஸ்லாத்தை ரசூல் அறிமுகப்படுத்துறாரு. அந்த நேரத்தில் எல்லாரும் அமைதியா இருக்கிறார்கள். ரசூலாவுடைய புரியப்படாத அமுலகம் மாத்திரம் மண்ண மாதிரி விஷயம் தப்பான சாயிரையும் அழிகாத ஜமாத்தான அவனும் நகரத்தில் தருவார்கள், அவருடைய மனைவியுடைய கழுத்துல முறுக்கேறிய ஈச்சமர கை இருக்கிறது இப்படின்னு செய்யறா. அபூலகவ பற்றியும் அவருடைய மனைவியை பற்றியும் ரெண்டு பேரும் நரகவாதி என்று சொல்லி ஒரு குரான் வசனத்தை இருக்கிறார். இத நம்ம என்ன செய்வாங்க தெரியுமா, சில பள்ளிவாசல்கள் இந்த சூறாவை ஓட மாட்டாங்க. இதுதான் வேண்டி சூறாவுடைய பெரியவப்ப பத்தி வருமா, பெரியவப்ப பத்தி நம்ம பேசுறது, அவரை இப்படி நரகவாசி சொல்றது, இப்படி அல்லா சொல்ற நரகவாசி இவங்க செய்யறாங்க, அந்த சூறா ஓட மாட்டார்கள். ஆனால் அந்த சூறா அல்லாவுடைய தூதர் வந்து அவங்க உண்மையில இறை தூதர் அப்படிங்கிற நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆளாம். கேரிமில் இருக்கிற ஒரு பாதிரியார் செய்யறாரு, அவர் இந்த சூறா படிச்சுட்டு சாத்து வர்றாரு. ஏன் அவர் சூறாரு நபிகளா இருந்த எத்தனை பேர் இருந்தார்கள், அபு சுஃபியான் ஏற்றவர் தான் இஸ்லாத்து கொண்டார், உமர் ஏற்றவர் தான் இஸ்லாத்து கொண்டார், ஹாலிப் வலிது ஏற்றவர் தான் இஸ்லாத்து கொண்டார், நபிகளாயத்தை எதிர்த்து எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டார்கள். இவர் அமுலவுமே வரல, ஒரு ஆளை பற்றி இவர் நகரத்துக்கு போவார்கள் என்று நபிகளா என்று அர்த்தம் என்ன, அவர் இஸ்லாத்துக்கு வரமாட்டார், காத்திராக இருந்து நகரத்துக்கு போவாரு, அவர் மட்டும் அவருடைய மனைவி நகர்த்த போவார்கள், இஸ்லாத்துக்கு வரமாட்டார்கள் அப்படின்னா இது வந்து புரியா இருந்தார். நபிகளா என்ன கோபத்தில் சொன்ன வார்த்தையா இருந்தா அந்த ரெண்டு பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கணும்ல, இதை புரியாக்கிறதுக்காக வேண்டி நாங்க முஸ்லீம் ஆகிக்கிறோம் நடிக்கவே செய்யலாம்ல, இத்தனை முனாபிகளும் நடிச்சாங்கல்ல நடிக்கிறது கூட சென்று வரல. நபிகள் ரெண்டு பேரையும் அல்லாமல் நரகவாதி என்று அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள், கடைசி வரைக்கும் காத்திராத்த மூத்தப்படாது. நம்ம நபிகள் நாயகம் சொல்லாவுடைய சொல்லுவோம், நாங்கள் வாழக்கூடிய காலத்தில் செய்த முன்னறிப்புகள் அனைத்துமே ஒன்று விடாமல் அனைத்தும் நிறைவேறியது, அனைத்து அவங்க சொன்ன மாதிரி இருந்தது. அப்ப அல்லாவுடைய தூதராக இருந்தாங்க அப்படி சொல்ல முடியும், அவங்களுக்கு மறைவான ஞானம் கிடையாது, அவங்க இதை சொல்றாங்க அவங்களுக்கு குரான் இறங்கியது என்பது அது உண்மைதான், அவங்களுக்கு அல்ல அறிவிக்கிறாங்க என்பது உண்மைதான் என்பது நமக்கு வழங்குகிறது. அவங்க காலத்தில் நடைபெற்ற விஷயம் மட்டும் இல்ல, பின்னாடி நடக்கக்கூடிய பல விஷயங்களை கூட நபியல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க. அந்த முன்னறிப்புகள் அனைத்துமே செய்யறது இப்ப நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்ப இதை பார்க்கக்கூடிய முஸ்லிம்கள் சிந்திக்கிற முஸ்லிம்கள் செய்யறேன், இந்த மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம், இந்த மார்க்கத்தை நிரூபிக்கிற மாதிரி
வேதத்தின் மூலமாக தூதர் மூலமாக தன்னை நிரூபிக்கிற மாதிரி வேற எந்த மதம் நிரூபிக்கல. இதுதான் இறைவனுடைய வார்த்தை என்பதை நம்ம விளங்கி இந்த மார்க்கத்தை மற்ற மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிகழ்ச்சிகளின் வாக்கு தவறான